நியூஸ் பேப்பர் டெய்லி நியூஸ் பேப்பர் பார்த்தீங்கன்னா நம்ம கம்யூனிட்டி டேப்ல அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். தமிழ்லையும் சரி இங்கிலீஷ்லையும் சரி நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு விதமான நியூஸ் பேப்பரும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. எங்கிருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழக அரசு ஆய்வக உதவியாளர் வேலைவாய்ப்பு வந்து இப்போ வந்து அறிவிச்சிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு மாவட்டமாக அறிவிச்சிட்டு வராங்க. இது எந்த மாவட்டத்துக்கு அறிவிச்சிருக்காங்க, எப்படி விண்ணப்பிக்கணும், எந்த போஸ்ட் ஆஃபீஸில் எப்படி விண்ணப்பிக்கணும், அந்த மூணு விதமாக பார்த்தீங்கன்னா உங்களை வந்து விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதில் நீங்கள் மூணில் எதை நீங்கள் சூஸ் பண்ணி தாராளமாக எது வேணாலும் விண்ணப்பிச்சிக்கலாம். அது எப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயிலாக வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலில் விசிட் பண்ணி வந்திருந்தீங்க அப்படின்னா கீழே சிவப்பு கலர் பட்டன் இருக்கும், ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. இதனால் என்ன பெனிஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓவராலாக தமிழ்நாட்டில் அறிவிக்கக்கூடிய வேலைவாய்ப்பு உங்களோட மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலம் உடனுக்குடனே அனுப்பப்படும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து அறிவிச்சிருக்காங்க தமிழக அரசு ஆய்வக உதவியாளர் வேலைவாய்ப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா போஸ்டிங் நேம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆய்வக உதவியாளர். இது வந்து எப்படி விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாக விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்க. அதுக்குண்டான ஃபார்ம் ப்ரொசீஜர் எல்லாமே ஒன்று தான். போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாக விண்ணப்பிக்கலாம், அடுத்தது மின்னஞ்சல் கொடுத்துருக்காங்க, மின்னஞ்சல் மூலமாக விண்ணப்பிக்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேரில் வந்து கூட நீங்கள் வந்து கொடுத்துட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்கள் நேரில் கொண்டு போய் கொடுத்தாலும் போஸ்ட் ஆஃபீஸில் எப்படி வந்து ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுவீங்களோ அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணாமல் நீங்கள் கொடுத்துருக்கேன். A4 சீட் போஸ்ட் கார்டு வாங்கிக்கோங்க, ஃப்ரெண்ட் டு அட்ரஸ் போட்டு அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாம்ப் ஓட்ட சொல்லியிருக்காங்க. அந்த ஸ்டாம்ப் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒட்டி எல்லா ஃப்ரிட்ஜரும் போஸ்ட் ஆஃபீஸில் போடுற மாதிரியே போட்டு அங்கே கொண்டு போய் நேரில் கொடுக்குறதுனா கொடுக்கணும். மின்னஞ்சலில் கொடுக்குறது அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டாக்குமெண்ட்டையும் ஸ்கேன் பண்ணி PDF கன்வெர்ட் பண்ணி நேம் சேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கொடுத்துருக்க மெயில் அடிக்கு சென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. தேவையான ஆவணங்கள் பூர்த்தி செஞ்சிடணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமானது என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்னென்ன சர்டிஃபிகேட் எடுத்துக்கிட்டு உங்களுடைய ஆதார் கார்டு இணைக்க சொல்லியிருக்காங்க. ஆதார் கார்டு, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், பர்த் சர்டிஃபிகேட் இதெல்லாம் இணைக்கிறீங்க அப்படின்னா அந்த ஜெராக்ஸ்க்கு பின்னாடி உங்களோட சிக்னேச்சர் கட்டாயமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. நீங்கள் ஒன்ஸ் நோட்டிஃபிகேஷனை செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தாராளமாக விண்ணப்பிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு, கல்லூரி, டிகிரி, டிப்ளமோ முடிச்சிங்க, யார் வேணாலும் அந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 18 வயது முதல் 30 வயது வரை உள்ளவர்கள் யார் வேணாலும் அந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. செலக்ஷன் பிரார்த்தனை பொறுத்த வரைக்கும் இன்டர்வியூ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேலரி லெவல், ஸ்டார்டிங் சேலரி 8000 ரூபா கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மந்த்லி வந்து பார்த்தீங்கன்னா 10000 ரூபாய்க்கு மேலே சேலரி வரப்போகுது. ஒரு சூப்பரான ஜெனியூனான சேலரி. இது வந்து ஒரு அரசு வேலைவாய்ப்பு அப்படிங்கிறதுனால சேலரி இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது. நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் ஆல் கேண்டிடேட்டுக்கும் எந்த ஒரு ஃபீஸும் கிடையாது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிக தெளிவாக அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கு, அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் லிங்க்கு நீங்கள் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணல அப்படின்னா உடனே போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க்லாம் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் 1x1 அப்டேட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது க்ளோசிங் டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 13/4/2022 இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் விண்ணப்பிச்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் அப்டேட் கொடுத்துருக்காங்க. என்ன அட்வான்ஸான அப்டேட் நீங்கள் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தமிழ்நாடு அரசு அறிவிச்சக்கூடிய நோட்டிஃபிகேஷன் லிங்க் பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது, நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த மாவட்டத்துக்கு அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருநெல்வேலி மாவட்டத்துக்கு இப்போ வந்து அறிவிச்சிருக்காங்க. ஆனால் 38 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மேலும் ஃபேமிலியுமே விண்ணப்பிச்சிக்கலாம். அடுத்தடுத்த மாவட்டம் அறிவிச்சுட்டு வருவாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேனி மாவட்டத்துக்கு அறிவிப்பு கொடுத்துட்டாங்க. இப்போ வந்து வந்திருக்கக்கூடிய 2 மாவட்டம் தேனி மாவட்டம், ஒன்று வந்திருக்கு, இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருநெல்வேலி மாவட்டம் வந்திருக்கு. உங்களுடைய மாவட்டம் எதுன்னு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. உடனுக்குடனே பார்த்தீங்கன்னா அப்டேட் கொடுக்கப்படும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி அப்டேட்டான வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.